ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தொழுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு டென்த்து முடிச்சுட்டதுக்கு அப்புறம், ஸோ எனக்கு லெவன்த்து டுவெல்த்து போக விருப்பம் இல்லை, நான் வந்துட்டு லெவன்த்து டுவெல்த்து போகாமல் வேறு கோர்சஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா டென்த்தில் நான் கம்மியான மார்க் வாங்கியிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு லெவன்த்து டுவெல்த்து போக விருப்பம் இல்லாமல், ஸோ லெவன்த்து டுவெல்த்து போனால் எனக்கு இந்த குரூப்லாம் தரமாட்டாங்க, நான் நினைக்கக்கூடிய குரூப் தரமாட்டாங்க, ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை நான் வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸ் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ என்னது அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்லிட்டேன், அதான் டிப்ளமோ கோர்சஸ். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த டிப்ளமோ கோர்சஸ் அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு 20 டிப்ளமோ கோர்சஸ் சொல்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பத்துலேருந்தும் இப்போ வரைக்கும் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ், படித்து முடித்த உடனே வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாதிரியான கோர்சஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன், ஒரு 20 பெஸ்ட்டு டிப்ளமோ கோர்சஸோடைய லிஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இதே மாதிரியான சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த 20 பெஸ்ட்டான டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்துட்டு இதில் எது உங்களுக்கு சூட்டபிளாக பிடிச்சிருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் டென்த்து முடிச்சதுக்கப்புறம் படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர், ரெண்டாவது டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட்ஷிப், மூணாவது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நாலாவது டிப்ளமோ இன் இன்டீரியர் டிசைன், அஞ்சாவது டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, ஏழு டிப்ளமோ இன் இன்டீரியர் டெக்கரேஷன், எட்டு டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ், ஒன்பது டிப்ளமோ இன் ஃபார்மசி, பத்து டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பதினொன்று டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், 12 டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், 13 டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், 14 டிப்ளமோ இன் பாராலீகல் ப்ராக்டிஸ், 15 டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டிசைன், 16 டிப்ளமோ இன் பைத்தானி ஹேண்டிகிராஃப்ட்ஸ், 17 மாடர்ன் கார்மெண்ட்ஸ், டிப்ளமோ இன் மாடர்ன் கார்மெண்ட்ஸ், 18 ஃபுட் ப்ரொடக்ஷன், 19 நாட்டிக்கல் சயின்ஸ், 20 டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ். ஸோ இந்த 20 கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டிப்ளமோ கோர்சஸ், ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அந்த நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானி ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டிசைன், இன்டீரியர் டிசைன், ஆர்கிடெக்சர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடியது. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இசிஇ, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு டிப்ளமோ கோர்சஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய டிப்ளமோ கோர்சஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ப்ரொடக்ஷன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ். ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்சஸ் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதுக்கான ஃப்யூச்சர்ஸ், அந்த கேரியர் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. பெட்டர் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்த்து முடிச்சதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து கட்டாயமாக பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் இல்லை நான் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, அதுக்கான சுச்சுவேஷன் இல்லாதவங்க, என்னது சூஸ் பண்ண போகிறீங்க, டிப்ளமோ கோர்சஸ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நல்ல பெஸ்ட்டான டிப்ளமோ கோர்சஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ள தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் நம்ம சேனல் துணுக்கு முட்டை அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு இருக்குது. ஸோ அதை போய் என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள், அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கேளுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கேளுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டோட பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.